அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஆதிகம் 32 அதிகாரத்தில் 25 வசனம் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று ஆண்டவர் யாக்கோபை உடைச்சதை இந்த இடத்துல பார்க்கிறோம் பதான் அராமில இருந்து தன்னுடைய மாமனார் வீட்டில இருந்து வரும்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது அவன் நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் வருகிறான் அப்படி நிறைவான ஆசீர்வாதத்தோடு வருகிறவனை கர்த்தர் உடைத்தாராம் இந்த யாக்கோபை ஏன் இப்படி ஆண்டவர் நல்லா இருந்தவனை உடைத்தான்னு கேட்டீங்கன்னா அவன் தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கிறான் என்ன மாறாக நடக்கிறான் அவனை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது நோக்கம் இருக்கிறது அவனுக்கு 12 கோத்திர பிதாக்களை கொடுத்து அதுல யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு யூதா கோத்திரத்துல யூதா ராஜசிங்கம் இயேசு உலகத்துக்கு வந்து உலக ரட்சகராக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் 12 கோத்திர பிதாக்களை கொண்டு தேசத்தை உலகத்தை ஆளும்படியான திட்டமெல்லாம் வைத்திருக்கிறார் அவனிடத்தில் ராஜாக்கள் தோன்ற வேண்டும் ராஜ்யங்கள் தோன்ற வேண்டும் என்று பல திட்டங்கள் யாக்கோபை குறித்திருக்கிறது அந்த திட்டத்துக்கு நேராக உருவாவதற்கு பதில் மாறாக உருவாகிறார் என்ன ஆக இந்த உலக ஆசீர்வாதம் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் நிலபுலன்கள் அது போதும் என்று அவர் திட்டத்துக்கு மாறாக வாழ்கிறார் அந்த தேவ சித்தத்துக்கு மாறாக வாழ்கிற வாழ்க்கையை தனக்கு நேராக திருப்பதற்குத்தான் அவனை தொட்டாராம் மட்டுமல்ல சில நேரங்களிலே ஜெபிக்கிறான் பல நேரங்களிலே தனது சொந்த திட்டப்படியாக வாழ்கிறான் ஒரு பக்கம் ஜெபம் பண்றான் இன்னொரு பக்கம் ஏசாவை அவன் பிளீஸ் பண்ணுவதற்கு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு தன் நிலைமையே மறந்து செயல்படுகிறார் மட்டுமல்ல பிரச்சனை வரும்போது மட்டும்தான் தேவனை தேடி வருகிறான் பிரச்சனை தீர்ந்தா போதும் ஓஹோன் இருக்கிறான் ஆக ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவரை தேடி ஆண்டவரே எனக்கு இறங்கும் நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்று சொல்லி அங்கராய்க்கிறான் ஜெபிக்கிறான் ஆக ஏசா வந்து சமாதானத்துக்கு போயிட்டான் இப்பொழுது மறுபடியும் பாருங்க சீகேம் நல்லா இருக்கிறது ரொம்ப அற்புதமான இடம் சொல்லி அங்கேயே 10 வருஷம் தங்கி தேவ திட்டத்தையே மறந்துட்டான் போக வேண்டிய பெத்தேலுக்கு இப்படியே இவன் போனால் தேவ திட்டம் நிறைவேறாது என்பதை அறிந்தவர் இவனை திசை திருப்பதற்காகத்தான் யாக்கோபை தொட்டார் அவன் உடைக்கப்பட்டான் அநேக சந்தர்ப்பங்களில் பிரச்சனைக்காக மட்டும்தான் வருவோம் நம்ம கர்த்தர் சொல்லுகிறா ஏதோ பிரச்சனையும் பொழுது மட்டுமல்ல அதிகாலையில் தினமும் தேடுங்க மாறாம தேடுங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆக ஆண்டவர் தேவ பிள்ளைகளை உடைக்கிறார் என்றால் உருவாக்குவதற்காகத்தான் அப்படிப்பட்ட காலங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேதனையா இருக்கும் சகிக்க முடியாததா இருக்கும் பயப்படாதீங்க தாவீதை உடைத்தவர் யாக்கோபை உடைத்தவர் அவர்களை உயர்த்தினது போல தேவ பிள்ளைகளாகி நம்மை உயர்த்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா